மிகவும் அதிர்ச்சியான இந்தியாவை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இதை பாக்குறப்ப இந்தியால இப்படி எல்லாமே இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம பார்க்க போற முதல் விஷயம் கவுஸ். இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா எங்க அதிக மாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில தாங்க அதிகமான மாடுகளோட எண்ணிக்கை இருக்கா. அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும்தாங்க மாடுகளை வந்து ரொம்பவும் புனிதமானதா பாக்குறாங்களாம். மத்த நாடுகளையும் மாடு இருக்கும், ஆனா இவ்வளவா இருக்காது. அங்க வந்து புனிதமானதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்க வந்து வெறும் பால் எடுக்கிறதாகவும் நிறைய ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ற மிஷினாக தான் பாக்குறாங்க. ஆனா இந்தியாவில மட்டும்தாங்க ஒரு கோமாதாவா பாக்குறாங்க. அதுவும் மாடை வந்து ஒரு தெய்வமாவே பாக்குற ஒரு நாடுனா அது இந்தியா மட்டும்தான். இந்தியாவில மட்டும்தாங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம மாடை வச்சு ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அது வீடு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கட்டும், கோமாதாவை வச்சுதான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி கும்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மாட்டுலேருந்து பால் எடுக்கிறது, மாட்டோட சாணத்திலிருந்து ஒரு உரம் தயாரிக்கிறது, இது மாதிரி எக்கச்சக்கமான மாட்டுகளோட பயன் வந்து இந்தியால வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஃபேக் நியூஸ். இந்த ஒரு இமேஜ்ல தெரியற ஒரு அங்கிளை நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது அவர் கையை யூஸ் பண்ணி வடைய போடல, அவரோட அண்டர் ஆர்ம் யூஸ் பண்ணி தான் ஒரு வடையை ரெடி பண்ணுறாரு அப்படின்னு. இந்தியாவில் மட்டும்தான் இது மாதிரி அன்ஹைஜீன் ஃபுட்லாம் ரெடி பண்ணுவாங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஒரு கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து ஃபேக் நியூஸ் தான், இது வந்து ஒரு படத்துக்காக எடுத்த ஒரு சின்ன ஷாட்டு தான். ஒரு படத்துல வைக்கிற சீனை பார்த்துட்டு இந்த ஒரு போட்டோ ரொம்ப வைரல் ஆகி ஃபேக் நியூஸ் ஆச்சு. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பிளேஸ்ல தான் அதிகமாக மழை பெய்யுதுன்னு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் புக் ரெக்கார்டில் இடம் முடிச்சிருக்கு. ஏன் இந்த ஒரு இடத்துல அதிகமாக மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தின தினத்துக்கும் வெயில் அடிக்காதுங்க, தின தினமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி நார்மலான கிளைமேட்டு மழை வெயில் மாற்றி மாற்றி அடிக்குதோ இந்த ஒரு இடத்துல எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. என்னடா இடம் இடம்ன்றியா அதோட பேர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு இடம் இருந்தா மியாசாராம். இந்த ஒரு மியாசாராம் வந்து மேகாலயா கிட்ட இருக்குங்க. இந்த ஒரு மிசாராம் கிட்ட எவ்வளவு மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனுவல் ரெயின்ஃபாலாக கிட்டத்தட்ட 11872 மில்லிமீட்டர்ஸ் அளவு மழை பொழியுமா. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை இந்த ஒரு மிசாராம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வாங்கியிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது உலகின் அதிக கோவில்கள் இருக்கிற ஒரு நாடாக இந்தியா வந்து திகழ்கிறது. என்னடா சொல்கிற, ஆமாங்க இந்தியாவில் மட்டும்தாங்க அதிக கோயில்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அது இந்து கோயிலாக இருக்கலாம், முஸ்லீம் கோயிலாக இருக்கலாம், கிறிஸ்டின் கோயிலாக இருக்கலாம், ஆனால் அதிகமான கோயில்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தாங்க இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் மற்றும் டூரிஸ்ட்லாம் நம்மளோட நாட்டில் இருக்கிற கோயிலோட கலாச்சாரத்தை பார்க்கறதுக்கு தான் நிறையா வெளிநாட்டிலேருந்து வராங்களாவே. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா தாங்க அதிகமான கோயில் எண்ணிக்கை உள்ள நாடாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை மேலே இருக்கிற டெல்லியாக இருக்கட்டும், கீழே இருக்கிற கன்னியாகுமரியாக இருக்கட்டும், ஆக மொத்தம் கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அது கோயில் தான் அது கருதப்படுது. அப்படிப்பட்ட எந்த ஒரு மாதிரியான இந்த இந்தியாவில் கோயில்கள் இருந்துக்கிட்டு இருக்கு, அதில் தினம் தினம் வந்து வழிபாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளும் சாமி கும்பிட்றோம்தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்தியாவில் எத்தனையோ அதிசயமான கோயில் இருந்தாலும் இந்த ஒரு ராட்ஸ் ஆஃப் டெம்பிள் ஒரு கோயிலை வந்து இன்னும் ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு எலி ரெண்டு எலி இல்லைங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எலிகள் இங்கே இருக்கான். ஹலோ ஹலோ, உங்களுக்கு எலியை பார்த்து பயமாக இருக்கா அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு கோயில் எலி கோயில் அப்படின்னு தான் சுருக்கமாக சொல்லுவாங்க. இங்கே ஒரு கிண்ணத்தில் பால் இருக்கும், அந்த ஒரு பாலை எலிங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு நம்ம அதை குடித்தா ஒரு தெய்வீக சக்தி அதுக்கு கிடச்ச மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கோயிலில் முக்கியமான ஒரு சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் தான். அதுக்கப்புறமா இங்கே ஒரு எலியை வந்து சாமியை நிறைய பேர் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. எலி அந்த ஒரு கோயிலில் ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்காதீங்க, அந்த கோயில் முழுக்கவும் எலியாக தாங்க இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, சீ யூ.